அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காடை முட்டாயின்னு வந்திருக்கேன். இது வந்து கிரேவி பண்ண போகுது. இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். சமையல் பண்ணும் போதே நான் வந்து அடுப்பை பற்ற வச்சு விடுவோம். முட்டை அவிய போகிறது முட்டையை வந்து இப்போ அவிய போட்டுக்கிடும். இந்த முட்டை அவியதுக்கு வந்து 15 நிமிஷம் ஆகும். இது வந்து எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி சக்கரை சத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் இந்த எலும்புக்குள்ள சத்து இதில் வந்து அடங்கியிருக்கு. அதனால இது வந்து ரொம்ப நல்லது. இந்த முட்டை வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூடா தட்டி எடுத்துக்கிடும். இப்போ வந்து தக்காளி வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுக்கிடுவோம். பூடு ஒரு 2 இதை உரிச்சு போட்டுக்காங்க. ஒரு 2 பல்லு பூடு தக்காளி வந்து 1 தக்காளி போட்டுக்காங்க. ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்காங்க. நான் வந்து 1 மிளகாய் போடுறதே, நீங்க தேவையானாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் தேவையானாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து முட்டை அவிஞ்சிருச்சு, நம்ம வந்து இதை உரித்து எடுத்துக்கிடுவோம். கிரேவி ரெடி பண்ணதுக்கு கிரேவி பண்ணதுக்கு இப்போ சட்டி வச்சுக்கிடுவோம். கிரேவி செய்ததுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். ரெண்டு சோம்பை சேர்த்துக்கிடுவோம். ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். நான் பொடி வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். பொடி வெங்காயம் சேர்த்துக்காங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கிடுவோம்.
வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இப்ப இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கணும் நல்லா இது வந்து வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு மிளகு பொடி சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும் வத்தப்படி கொஞ்சோண்டு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் மிளகு தூள் போட்டிருக்கோம் வத்தப்படி காரத்துக்கு தக்கன நீங்க சேர்த்துக்காங்க கறி மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும் இப்ப இத வந்து நல்லா திண்டி விட்டுக்கிறோம் தண்ணி வந்து ரொம்ப ஊத்த வேண்டாம் இது வந்து நல்லா கொஞ்சோண்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு மூடி வட்டு மூடிக்கிடும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கிரேவி வந்து நல்லா குழு குழுன்னு வரட்டும் இப்போ வந்து அவிச்சு வச்சிருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கணும் இல்லை இப்போ அதை வந்து முட்டையை போட்டாச்சு லேசாக கிளறி விட்டுக்கணும் முட்டை வந்து இந்த கிரேவியோட கொஞ்ச நேரம் இருக்கட்டும் காடை முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவி இப்போ அதுக்கு வந்து மல்லியில போட்டு நம்ம இறக்கிக்கிறோம் இன்னைக்கு வந்து காடை முட்டை வாங்கிட்டு வந்து கிரேவி பண்ணியிருக்கோம் அவ்வளோ டாப்பாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க செய்து சாப்பிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது வந்து காடை முட்டை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கு இன்னைக்கு தான் நான் காடை முட்டையே சாப்பிட்ருக்கேன் அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு ரசஞ்சாதத்தோடு எடுக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு இது வந்து சாம்பாரோட எடுத்துக்கலாம் தயிரோட எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்